மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது ஆஜராகியிருக்கிறார். இன்றைய விசாரணையில் ஆறுமுகசாமி ஆணையம் எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் பதிலளிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஜெயலலிதாவினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள், அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் என அனைத்து தரப்பினரையும் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை செய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் விசாரணைக்காக தற்போது ஆஜராகியிருக்கிறார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் விசாரணை ஆணையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், நீங்க தொடரலாம். பாலா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையம் தற்போது இறுதிக்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இந்த மரணம் தொடர்பான சந்தேகங்களை விசாரித்து வரும் இந்த ஆணையமானது 130க்கும் மேற்பட்டோரை விசாரித்துள்ளது. ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து வந்த போயஸ் தோட்ட இல்லத்தில் உள்ள பணியாளர்கள், அங்கு அவருக்கு பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் அந்த ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடன் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அவரது தனி பாதுகாவலர்கள் மற்றும் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டபோது அவருக்கு சிகிச்சை அளித்த அப்பல்லோ மருத்துவர்கள் மற்றும் எய்ம்ஸில் இருந்து வந்த மருத்துவர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்த மருத்துவர்கள் என உள்ளிட்ட பலதரப்பட்ட நபர்களிடமும் இந்த விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது. தற்போது இறுதிக்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட போது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்று விசாரணைக்கு ஆணையம் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தது. அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு இன்று சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்பு ஆணையத்தில் ஆஜராகியிருக்கிறார். மேலும் அடுத்த கட்டமாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் மூத்த அமைச்சர் மற்றும் துணை முதல்வராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் விசாரணை ஆணையம் நேரில் விசாரணை செய்ய சம்மன் அனுப்பியுள்ளது. சுகாதாரத்துறை செயலாளரை பொறுத்த மட்டில் அந்த ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலிருந்து அந்த 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டன, மேலும் சுகாதாரத்துறை சார்பில் 5 பேர் கொண்ட மருத்துவர் குழு ஒன்று, பாலாஜி அரசு மருத்துவர் பாலாஜி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு ஒன்றும் ஜெயலலிதா அவர்களின் இந்த வழங்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக அவர்கள் கண்காணித்து வந்தனர். அந்த கண்காணித்த அறிக்கைகள் அனைத்துமே இவருக்கு தான் நேரடியாக வழங்கப்பட்டது. இந்த அந்த குழுவை நேரடியாக தனது கண்காணிப்பில் வைத்து ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து அந்த குழு ஆராய்ந்து வந்தது. அந்த குழு எடுத்த மேற்பார்வையில் எடுத்த முடிவுகள் என்ன என்பது குறித்தும் இவரிடம் ஆறுமுகசாமி அவர்கள் விசாரிக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் ரிச்சர்ட் பீலே முதல் முறையாக வெளிநாட்டிலிருந்து வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தபோது ஜெயலலிதா அவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்ற ஒரு கருத்தை கூறியதாக அப்பல்லோ மருத்துவர்கள் ஆவணம் மூலமாக தெரிவித்திருந்தனர். அப்போது வெளிநாடு குறித்து பேசப்பட்ட போது வெளிநாடு செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்து யாரெல்லாம் விவாதித்தனர், அதில் தனது நிலைப்பாடு, சுகாதாரத்துறை செயலாளராக தனது நிலைப்பாடு என்னவாக இருந்தது, என்ன முடிவு எடுத்தீர்கள் என்றும் இவரிடம் ஆணையம் விசாரிக்க திட்டம். மேலும் அந்த சமயத்தில் 75 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரை யாரெல்லாம் நேரில் பார்த்தார்கள், எந்தெந்த அமைச்சர்களால் பார்க்க முடிந்தது, அந்த முடிவுகள், எடுக்கப்பட்ட முடிவுகள், குறிப்பாக வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்வது போன்ற முக்கியமான முடிவுகளை எடுத்தது யார் எடுத்த முடிவு என்பது குறித்தும் செயலாளரிடம் விசாரிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. மேலும் இது மட்டும் இல்லாமல் அந்த 75 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட போதுதான் அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு ஆவணத்தில் ஜெயலலிதா அவர்களின் கைரேகையானது பெறப்பட்டது. அந்த கைரேகையை பெற்ற அரசு மருத்துவர் சுகாதாரத்துறை செயலாளர் கூறித்தான் நான் அந்த கைரேகையை பெற்றேன் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆனால் அந்த கையெழுத்து வாங்கியதாக கூறப்படும், அந்த கைரேகை பெறப்பட்டதாக கூறப்படும் நாளில் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாக அப்பல்லோ ஆவணங்கள் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது கூறுகின்றன. இந்த விவகாரங்களில் உள்ள முரண்பாடுகள் குறித்து அந்த கைரேகை பெறப்பட்டது எப்போது, யார் உத்தரவின்றில் அந்த கைரேகை பெறப்பட்டது, அப்போது அவர் சுயநினைவில் இருந்தாரா, அவரது உடல்நிலை என்ன மாதிரியாக இருந்தது என்பது குறித்தும்
ஆணையம் இவரிடம் விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. பாலா, தற்போது ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணைக்காக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். இத்தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் தர கேட்டும். நன்றி சதீஷ்.